ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய், இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஹெவி பாட்டம் பேனில் சர்க்கரையை போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லம்ஸே வராமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக திக்காயிடும், ஏன்னா நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சீக்கிரமாக திக்காயிடும். நம்ம சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா திக்காக பிசுபிசுன்னு ஆற வரைக்கும், டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா திக்காக ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து குங்குமப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காவும் ஜாதிக்காவும் அரைச்சி வச்சுருக்கேன். ஜாதிக்காய் வந்து ரொம்ப கம்மியாக, இது ஒரு ஃப்ளேவருக்காக. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஏன்னா எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே திக்காயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன், அது உங்கள் இஷ்டம். என்ன என்ன நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ரெசிபி வந்து என்னோடய அத்தைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செய்வாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை ஹல்வா ரெடி. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பொட்டுக்கடலை ஹல்வா ரெடி. வெல்கம் டு அச்சுஸ் 3 மினிட்ஸ் சமையல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அழுத்துங்க.